சொன்னான் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னோடு தனியாக பேச வேண்டும் தங்கமே. யாரிடமும் இதை சொல்லாதே. உனக்கான பதிவு, மன அமைதிக்கான பதிவு. உன்னுள் நிறைய குழப்பத்தில் இருக்கிறாய். ஒரு சிலரிடம் மனக்கசப்பில் இருக்கிறாய். பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து உன்னை அழுத்தி பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது. படுகுள்ளியில் தழிவில் தள்ளியது போல் உனக்குள் உன் மனதில் ஒரு தெளிவு இல்லாமல் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது தங்கமே. செல்வமே, பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிந்து கொண்டிருக்கிறாய் என் மகள். உண்மைதானே தங்கமே, சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனம் குமுறிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நிலை இப்படி உள்ளது என்று வருந்தி கொண்டிருக்கிறாய். என் செல்வமே, நிம்மதியற்று நிலை கொழுந்து அழும் உன்னோடு உன் சாயப்பா அருகில் வந்து பேசுகிறேன் தங்கமே. கேள், தவறாமல் முழுவதுமாக கண்களை மூடி அமைதியாக கேள் தங்கமே. நிச்சயம் நீ எதிர்பார்த்த உடனடியான மாற்றம் நாளையே சர்வ நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே. எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கிறது தங்கமே. என் பிள்ளை சுயநலவாதியாக இருந்ததில்லை என்று உன் அப்பாவுக்கு நன்கு தெரியும். நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டதில்லையே. உனக்கு பிறர் எப்படி நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் தெரியுமா? உன்னிடமே இனிக்க இனிக்க பேசிவிட்டு இல்லாதையும் இல்லாததையும் அடுத்தவர்கள் மீது சொல்லிவிட்டு பழியை திசை திருப்பி விடுகிறார்கள் தங்கமே. இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அப்படி இருந்துட்டு போகட்டும். அவர்களுடைய குணம் அதுதான் தங்கமே. அவர்களுக்கு தான் செய்வது தவறு என்று ஒருபோதும் தெரியாது. ஆனால் அவர்கள் வீட்டில் அவர்களுடைய குடும்பத்திற்கு சோதனை ஒன்று வரும்போது கூட இதுதான், இதனால் தான் நம்மளால் தான் வந்தது என்று நினைக்க மாட்டார்கள். அப்படி அறியாத ஜென்மங்கள் அவர்களை திருத்தவே முடியாது. படும் வரை அவர்கள் பட்டுவிட்டு போகட்டும். அதற்கப்புறம் அவர்கள் திருந்தினாலும் சரி திருந்தாவிட்டாலும் சரி, நீ உன்னை மட்டும் நினை தங்கமே. அவர்களை பற்றி வருந்துகிறாய். அவர்களிடம் போய் இதை நீ எடுத்து சொல் என்று நான் கூறவில்லை. அவர்களிடம் தூர விலகி விடாதே. என்ன என்றால் என்ன என்று கேட்டுக்கொள். ஆம் செல்லமே, அதுதான் உனக்கும் நல்லது. செய்வினை என்று வைப்பார்கள். இல்லாதையும் பொல்லாதையும் அடுத்தவரிடம் சொல்லி உன்னை மாட்டி விடுவார்கள். நிறைய இருக்கிறது. அதெல்லாம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் சற்று விலகியிருந்து என்ன என்றால் என்ன என்று மட்டும் கேட்டுக்கொள் தங்கமே. காலத்தின் கணக்குப்படித்தான் அனைத்தும் நடக்கும். அந்த காலமே உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும். சந்தோஷம் கொடுக்கும் நாள் நிச்சயம் வரும் தங்கமே. இதோ வந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிய மாற்றம் நிகழ்ந்து சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீயே எதிர்பாராத பெரிய பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எவ்வளவு நன்மைகளை செய்துள்ளாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நான் மட்டும் புரிந்து கொண்டேன் என்று நினைத்தால் பத்தாது தங்கமே. அதை எல்லோருக்கும் புரிய செய்ய வேண்டும். அதுதான் என் கடமை. அதற்கான காலம்தான் கனிந்து விட்டது மகளே, கனிந்து வந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். அனைவரும் வியக்கும் வகையில் நீ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு செல்லப் போகிறாய். உன் எதிரிகள் எப்படி நினைக்கப் போகிறார்கள் தெரியுமா? நான் சொன்னேன் தானே உனக்கு, உன் கூட இருந்தே குளிப்பிடித்தவர்களை அவர்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள் தெரியுமா? நாம் எவ்வளவு தீமைகளை விளைவித்து அவன் வளர்ச்சியை தடுத்தோம், ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் நீ வாழப்போகிறாய் மகளே. உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது. உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழியை பார்த்து ஓடப்போகிறது. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாங்கல்ய பாக்கியம் தேடி வரும். கூடிய விரைவில் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவரோட மன வாழ்க்கை அமையும். நான் உனக்கு சத்தியம் கொடுத்த வார்த்தைகள் வாக்குகள் நிச்சயம் பலிக்கும் தங்கமே. அப்படி நடக்கவில்லை என்றால் ஆலயம் வந்து என் முகத்தை பார்த்து கேள், என் முகத்தை பார்த்து கேள்வி கேள். என் வாக்கை காப்பாற்ற நான் என்றும் மறந்ததில்லை தங்கமே. வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு. அனைத்தையும் உன் சாயப்பன் நான் பார்த்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போதும் உன் மனதில் 1000 எண்ணங்கள் உதிக்கின்றன.
என்ன மகளே, நான் சொல்வது சரிதானே? இந்த நாலாவது நமக்கு விடிவு நாளாக இருக்குமா? நாம் நினைத்தது நடக்குமா? நம் வாழ்வில் நல்லது நடக்க துவங்குமா என்ற எதிர்பார்ப்போடுதான் ஒவ்வொரு நாள் விடியலும் நீயாக கேள்வி கேட்டு எழுகிறாய், தினமும் எழுகிறாய். இன்றைய பொழுது கூட அப்படித்தான் எழுந்தாய். உன் வாழ்வில் நடக்கப் போகிறது, என்னவெல்லாம் நீ நினைத்தாயோ அதெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக உன் சாயப்பா சொல்கிறேன். இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது, வலிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகிறது, மறுபிறப்பு வரை போராடியே பெண்மை தாய்மையாகிறது தங்கமே, மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகிறது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம். எனவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் எது? ஆம் செல்லுமே, இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் நீ போராடி சலித்து விட்டாய். உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும், உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும், கண்ணீருக்கும் பதில் தரும் காலங்களாக இனி வரும் நாட்கள் விடியலாக விடிந்துவிடும் தங்கமே. இனி உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது. உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது. உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய்? உன் இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் சேர்க்கப் போகிறேன். நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடம் சேர்க்க வேண்டிய நேரம் இது. இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, நாளைய விடியல் உனக்கானதுதான். இருளும் விடியலை நோக்கித்தானே செல்கிறது மகளே. உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் இன்றோடு கடைசி நாள் ஆகிறது. உன் எல்லா கவலைகளும் கலைந்து உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்கு வித்திடும் நாளாக இந்த நாள் முதல் துவங்கிவிடும் தங்கமே. நிறைய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படுத்தும் ராஜ யோகத்தை நான் நடத்தி காமிக்கப் போகிறேன். உன் வீட்டில் நல்லது நடக்கும். வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் மகளே. என் பிள்ளையான நீ வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து பக்குவப்பட்டுத்தான் இருக்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் மனதளவில் இன்னும் சில விஷயங்களில் உனக்கு தெளிவு தேவைப்படுகிறது மகளே. கோபம், வெறுப்பு, விதண்டவாதம், ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை உன் கட்டுக்குள் கொண்டு வா. நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு. எந்த ஒரு பிரச்சனையும் செயலையும் நம்பிக்கையோடு நிதானத்தோடு கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் மகளே. யாரையும் நீ துச்சமாக நினைக்கக்கூடாது. அதே சமயம் உன்னினியும் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்கி வைத்திருக்கிறாய். உன் மனம் கனமாக உள்ளது எனக்கு தெரியும். மனதை அமைதியாக வைத்துக்கொள் தங்கமே. நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய செய்வேன். நான் உன் வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே. வெற்றி உன் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வீணாக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் பார், ஒரு நாளில் அல்லது ஓரிரு நாட்கள் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது, அது நிறைவேறியே தீரும். வெற்றி அடைய போகும் எந்த வேலையில் கலங்கி நிற்காதே. உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்று விட்டாய். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம். செல்வமே, உப்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அளவோடு இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கம் தங்கமே. உன் அப்பா சொல்வதை ஏற்றுக்கொள், அதன்படி நட. என் பிள்ளைக்கு நான் நல்லது தான் சொல்வேன். உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே. எதற்காக நீ காத்திருந்தாயோ அது நடக்கப் போகுது. மகிழ்ச்சியாக, நம்பிக்கையோடு.